ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ட்ராயிங் சொல்லித்தரலாம் தான் இந்த லைவ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வரட்டும், நான் அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு போன லைவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ ட்ராயிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி ஒரு மேக்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பண்ணுறோமோ சேம் டெக்னிக் தான் நம்ம ட்ராயிங்லேயும் நம்ம பண்ண போகிறது. ஒன் செகண்ட். எஸ், ஓகேவா? எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்களோ இந்த லைவை பார்க்குவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ பேசிக்காக வந்து ஆர்ட்டை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் தான். ஸோ ஷேப்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த வேர்ல்டில் இருக்க எத்தனை வேணாலும் நம்ம வரையலாம். ஸோ பேசிக் வந்து ஷேப்ஸ். நான் உங்களுக்கு வந்து சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், ஸ்கொயர், ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஷேப்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அழகாக ட்ராயிங் வரைய லேர்ன் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சர்க்கிள் தெரியும்ல, இங்கே பாருங்கள். ஓகேவா? ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ லைட்டாக வரையணும், ரொம்ப டார்க் பண்ணிடாதீங்க. ஸோ அகெயின் இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ கிட்ஸுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சர்க்கிள், அகெயின் லெஃப்ட் சைடில் ஒரு சர்க்கிள், ரைட் சைடில் ஒரு சர்க்கிள், அதேமாரி பாட்டமில் இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், அண்ட் இன்சைட்லேயும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு சர்க்கிள் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். ஸோ மொத்தம் நம்ம டோட்டலாக எத்தனை சர்க்கிள் போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டால் போதும், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு டெடி பியர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட இந்த பிக் சர்க்கிள் மேலேயே கொஞ்சம் ஜிக்ஸாக்ல இப்படி ஒரு ஸோ ஜிக்ஸாக் லைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிளையும் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் இந்த ஆஃப் சர்க்கிள் மேலேயும் அதேமாரி பண்ணி நம்ம முடிக்கிறோம். இங்கேயும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வரைய வரைய உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸும் பண்ணிடலாம். ஸோ அதேமாரி சென்டரில் இருக்கிற அந்த பார்ட்டையும் நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் நோஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல், அப்புறமா ஒரு ஸ்லாண்டிங், போத்த சைட் ஸ்லாண்டிங், அதாவது ட்ரையாங்கிளை நீங்கள் அப்சென்டேலாம் போடுற மாதிரி. ஸோ இங்கே வந்து லைட்டிங்க்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன், அப்படியே ஒரு கர்வ், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அழகாக ஒரு கர்வ். வாவ்! ஸோ நம்மளோட டெரிபியரோட மவுத் ரெடி பண்ணியாச்சு, நோஸ் அண்ட் மவுத். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கும் ஒரு அழகாக க்யூட்டாக ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி பேரலாக ரைட் சைட்லேயும் அதே சேம் சைஸில் ஒரு சர்க்கிள். ஸோ இன்சைட்லேயும் ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. ஸோ அதில் லைட்டிங் விட்டுட்டு உள்ளே பிளாக் கலர், அகெயின் இன்சைடில் ஒரு சர்க்கிள், லெஃப்ட் சைடில் லைட்டிங் விட்டு பிளாக் கலர். ஸோ இந்த லைட்டிங் பார்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லைட்டிங். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் லைட் வருதுன்னா, ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் லைட்டிங் வரும், ரைட் சைடில் லைட் வருதுன்னா ரைட் சைடு லைட்டிங் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 சர்க்கிள் போட்டிருக்கல, அது வந்து இது வந்து ஹேண்டு, இது வந்து லெக்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி கவர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சர்க்கிளில் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இனிமேல் டெடி பேர் வரையினா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். எஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, அதேமாதிரி நம்ம இந்த ஜிக்ஸாக் லைன் யூஸ் பண்ணி இங்கே ஒரு கனெக்ட் பண்ணிவிடுங்க, இங்கேயும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அகெயின் இங்கேருந்து இங்கே ஒரு
ஒரு ஜிக்ஸாக் லைன் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் தான் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அந்த சர்க்கிள் போட்டிருக்க அந்த கர்வில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் சூப்பர். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான டெடிபியருக்கான லுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயும் நம்ம 2 சர்க்கிள் போட்டிருக்கோம். அந்த 2 சர்க்கிளில் இங்கேருந்து ஜிக்ஸாக் பண்ணி இந்த சர்க்கிளோட ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி இங்கேருந்து ஜிக்ஸாக் பண்ணி அந்த சர்க்கிளோட ஜாயின், பாட்டம்லேயும் சேம் திங் ஜிக்ஸாக் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணணும். இங்கே ஜாயின் பண்ணி பாட்டமில் அந்த கர்வோட அதை கனெக்ட் பண்ணிடணும். வாவ். ஸோ நம்மளோட டெடிபியர் ஒரு 50% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சைடில் வந்து நம்மளுக்கு எப்படி ஃபிங்கர்ஸ் இருக்கா மாதிரி, ஸோ அவங்களுக்கும் நம்ம வரையணும்ல. ஸோ இங்கே ஒரு 3 டாட்ஸ் போட்டிருக்க மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க. எஸ் குட்டீஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி எப்படி வரைஞ்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். சூப்பர். ஸோ இப்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு வேணும்னா அந்த சர்க்கிளை நீங்கள் கவர் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே குட்டீஸ், ஸோ நம்மளோட க்யூட்டான டெடிபியர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழகாக அதை கலரும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எனக்கு அவுட்லைன் மட்டும் போதுனாலும் நீங்கள் அவுட்லைனோடவே நிப்பாட்டிக்கலாம், சரியா. ஸோ இப்போ வந்து நான் ப்ரௌன் கலர் எடுத்து நான் இப்போ கலர் பண்ண போகிறேன். எஸ் வா. ஸோ ரொம்ப க்யூட்டான டெடிபியர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே பாருங்கள், ஸோ ஈவனாக நம்ம ஷேட் பண்ணணும். எப்போதுமே ஷேடிங் பண்ணும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு ஷேட் பண்ணலாம், இல்லை அப் அண்ட் டவுன் நம்ம ஷேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அப் அண்ட் டவுன் நம்ம ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்னா எண்டு வரைக்கும் நீங்கள் அப் அண்ட் டவுனில் தான் ஷேட் பண்ணணும். ஸோ இன்பிட்வீனாக வந்து நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம ஷேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஷேடிங்காக இருக்காது, ஸ்கிரிப்ளிங்காக மாறிடும். ஸோ இதெல்லாம் நான் வந்து மைன்யூட்டான டீட்டெயில் ஒர்க்கு, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஒரு டிப்ஸ், சரியா. எஸ் ஸோ நம்ம ப்ரௌன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, பட் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம லைட் ப்ரௌன் வச்சு இல்லை லைட் சாண்டல் கலர் வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். எஸ் வாவ். ஸோ நம்ம க்யூட்டான டெடிபியர் ரெடி. இந்த நோஸ் அந்த ஏரியாலையும் அலோ பண்ணலாம். எஸ் ஸோ லுக் அட் திஸ், ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸில் நம்ம ஒரு அழகான ஒரு க்யூட்டான டெடிபியர் வரைஞ்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ் உங்கள் ரிலேஷன் யாராவது குட்டீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் நம்ம ஆர்ட் வரையுது, ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களை அடுத்த ஒரு ஆன்லைன் கிளாஸில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் கபில். பாய் பாய்.